ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு எதுவும் இல்லை, உனக்கு கிடைக்கக்கூடாத விஷயம்னு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் உன் எண்ணம் போலவே உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. உன் விருப்பம் போல உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கு உகந்த நாளாகத்தான் வரப்போகிற வியாழன்னால நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். வியாழக்கிழமை வருவதற்கு முன்பாகவே என்னுடைய இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ மாற்றி அமைச்சுக்கிட்டினா, உனக்காக நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமே செல்லமே. தீர்க்க முடியாத பிரச்சனையோ அல்லது உன்னால் தீர்வே சொல்ல முடியாத குழப்பமோ கவலையோ மனசுக்குள்ளே இருந்தா நீ எதுவுமே செய்ய வேணாம். அமைதியாக இருந்து விட்டாலே அதை நான் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. நீ கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடி உன் முகத்தில் கரை இருப்பது போல காட்டுனா நீ உடனே கண்ணாடியை உடைக்க மாட்டே அல்லவா? மாறாக உன்னுடைய முகத்தை தானே சுத்தம் செய்வாய். அதே போல உன்னிடம் இருக்கும் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் நீ கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பேசாம உன்னுடைய குறைகளை சரி செய்ய முயற்சி செய். ஏன்னா எல்லாருமே வேணும்னே உன்னை குறை சொல்ல மாட்டார்கள். ஒரு சிலர் உனக்குள் நிற்க வேண்டிய, திருத்திக் கொள்ள வேண்டிய, மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் சரியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி யார் சொல்றது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னிடம் நிஜமாகவே அப்படி ஒரு சில குறைகள் இருந்தால் அதை திருத்திக்க முயற்சி செய் என் செல்லமே. மனசில் இருக்கதையெல்லாம் நீ பேச ஆரம்பிச்சிட்டினா உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட உனக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களாலே குற்றம் குறை நிறைந்தவர்கள் தானே. அவர்களை பற்றி நீ நினைக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்டேயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டினா எல்லோருமே உன்னை விட்டு விலகி போக தான் பார்ப்பாங்க. அதனால் மனிதர்களுக்குள்ள குறைகளை அப்படியே அவர்களோடு சேர்த்து ஏற்றுக்கொள்ள பழகு. ஏதோ ஒரு விருப்பத்தால் நீ மற்றவங்க மீது வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கையானது நிச்சயமாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வச்சிடும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய அன்பாக இருந்தாலும் உன்னுடைய பேச்சாக இருந்தாலும் அவர்களிடம் அளவோடு வச்சுக்கோ என் செல்லமே. மனசு தெளிவாக இருக்கும்போது அதை சுலபமாக கலங்க வச்சிடலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை மனம் கஷ்டப்படுற மாதிரியோ காயப்படுற மாதிரியோ சொல்லிட்டா மனசு உடனே கலங்கி போயிடும். ஆனால் கலங்கிய மனதை மீண்டும் தெளிய வைப்பது கடினம் அல்லவா? அதனால் எக்காரணம் கொண்டும் மனதை குழப்பமாக்கி கொள்ளாமல் மனதை தெளிவாகவே வைத்து கொள்ள முயற்சி செய். நீ செய்த பாவத்தின் பலனையும் நீ செய்த தவறுக்கான தண்டனையையும் குறைக்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு என் செல்லமே. ஆனால் நீ செய்யக்கூடிய புண்ணியத்தின் பலனை என்னால் குறைக்கவே முடியாது. நீ செய்த புண்ணியத்திற்கும் அதிகமாக பல மடங்காக அதற்கான பலனை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். அதனால் எப்பொழுதும் தீயதை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்லதை மட்டுமே செய்ய முயற்சி செய். உனக்கான நல்லதையெல்லாம் உன் சாயப்பா உன் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வருவேன். இருள் சூழ்ந்தாலும் வானம் விடிந்துதானே தீரும். அதற்போல கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிற உன் வாழ்க்கையிலும் நான் வசந்தத்தை கொண்டு வரதான் போகிறேன். மனசில் நிறைய குழப்பம் நீ நினச்சினா கொஞ்சம் தனிமையில் அமைதியாக இருந்து கொண்டே என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டிரு. உன் மனக்காயத்திற்கு நல்ல மருந்தாக நானும் இருப்போம், உன்னுடைய மௌனமும் இருக்கும். எப்போதும் மௌனத்தோடு பல காரியங்களை நீ சிறப்பாக செய்தால் அதன் முடிவாக முயற்சியாக வெற்றிதான் உன்னை வந்து சேருவேன் செல்லமே. மனுஷனுக்கு எப்போவுமே அதிக சந்தோஷத்தை கொடுப்பது அமைதியும் நிம்மதியும் மட்டுமல்ல, அன்பான நட்பும் உயிரான உறவும் கூட மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கும். நல்ல உறவுகளை தேடி சென்று கைகளில் வைக்க கற்றுக்கொள். உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருந்து நீ ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்கிட்ட எது இருக்கோ அது எல்லாவற்றையும் நான் தான் கொடுத்தேன்னு நினைச்சாலே அது குறை இது குறை நீ நினைக்கவே மாட்டதானே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களின் மதிப்பு தெரியாமல் அருமை பெருமையை உணராமல் தானே சில உறவுகளையும் விஷயங்களையும் நீ குறைவாகவே எண்ணிக் கொண்டிருக்கிற. இல்லாததை நினச்சி ஏங்கிறதுக்கு பதிலாக உன்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படு. கூடிய சீக்கிரம் உன்னிடம் இல்லாததையும் நீ எதிர்பார்த்ததையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படி மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை நிகழ்த்துகிறேன் என் செல்லமே. அது எப்போது நடக்கும்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கூடிய விரைவில் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். ஓம் சாய்ராம்.